சொல்லவும் சாய்ராம். செல்லமே, இத்தனை நாட்கள் பொறுமையாக காத்திருந்ததற்கான பலனை உனக்கு நான் தரப்போகிறேன். என் தங்கமே, உன்னிடம் முதலில் நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். அனாதை என்ற ஒரு எண்ணத்தை உன் மனதிலிருந்து அழித்துவிடு. சாயப்பா உன் தந்தை என்பதை என்றும் நினைவில் வைத்துக்கொள். எப்பொழுதும் யாரும் இல்லை என்று ஒரு பொழுதும் கலங்காதே. என்னை நம்பி வரும் பலர் நற்பலனை மட்டுமே அடைகிறார்கள் என்பதை நீ நன்கு அறிந்திருப்பாய். சில காலம் பொறுமையுடன் இரு. உனக்கான நற்பலனையும் உனக்கு கொடுக்கிறேன். யார் வெறுத்தால் என்ன, யார் விலகினால் என்ன, இறுதி வரை உன்னுடன் வருவதற்கு உன் அப்பா நான் இருக்கிறேன் என்பதை முழுமையாக நம்ப. எதற்காக இவ்வளவு கஷ்டங்களை நீ எனக்கு தந்திருக்கிறாய் என்று அடிக்கடி என்னை பார்த்து கேட்பாய். நான் உனக்கு கஷ்டங்களை என்றும் தந்திட நினைத்ததே கிடையாது. அனுபவங்களை தரவே நினைப்பேன். உன்னால் முடியாத போது கை நீட்டி நான் இழுத்து கொள்வேன். எப்பொழுதும் எதுவெல்லாம் உனக்கு நடக்கிறதோ அவையெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவை. அதைத்தான் விதி என்கிறார்கள். உன்னுடன் நான் இருக்கிறேன். பல ஆச்சரியங்கள் உனக்காக காத்திருக்கிறது. எடுத்துக்கொள், நன்மை அடைவாய். எதை கண்டும் அஞ்சாதே. இனி வரும் காலம் உனக்கு பொற்காலம். நீ நினைக்கும் சுப காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும். உனக்கு துணை உன் அப்பா. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.